ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்லேயே ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவில் ஆம்லெட் பன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஆம்லெட் பன் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 3 egg எடுத்து உடச்சி ஊற்றிக்கோங்க. நல்லா பீட் பண்ணி விட்டுருங்க. இந்த பீட் பண்ண எக்கு கூட சால்ட் தேவையான அளவு போட்டுக்கோங்க. பெப்பர் பவுடர் ஒரு 1/2 tablespoon, சில்லி பவுடர் ஒரு 1/2 tablespoon, ஆனியன் சாப் பண்ணி போட்டுக்கோங்க, அண்ட் க்ரீன் சில்லி. திரும்பவும் நல்லா பீட் பண்ணி விடுங்க. எவ்வளோ நல்லா பீட் பண்ணுறோமோ அவ்வளோ ஃப்ளஃபியாக வரும். இதுக்கப்புறம் ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பட்டர் கொஞ்சம் போட்டு அது மெல்ட் ஆகுற வரையும் வெயிட் பண்ணுங்க. அப்புறம் நம்ம நார்மலாக ஆம்லெட் ஊற்றுற மாதிரி தான். ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு 3 to 4 minutes நல்லா வேகட்டும். இப்போ ஆப்போசிட் சைடில் திருப்பி போட்டுட்டு எக்ஸஸாக இன்னும் கொஞ்சம் பட்டரும் நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் 4 sides மேலே கீழே எல்லா சைட்ஸுமே வந்து ஃபோல்ட் பண்ணி விட்டு ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வச்சுக்கோங்க. நம்மளோட பன்னை 1/2 கட் பண்ணிவிட்டு இது மிடில் ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிட்டு இந்த பன்னை வந்து 2 sides டோஸ்ட் பண்ணி எடுத்துருங்க. ஆம்லெட் பன் ரெடி. இதே வந்து மயோனைஸ் ஆட் பண்ணியும் செய்யலாம். நம்ம நெக்ஸ்ட் செய்ய போகிறது வந்து மைனிஸ் ஆட் பண்ணி நம்ம செய்ய போகிறோம். சிமிலர்வே ஆம்லெட் ஊற்றி எடுத்துக்கோங்க. ஒரு 3 to 4 minutes ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு திருப்பிட்டு அதில் உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் மைனிஸ் பிடிக்குதோ அதை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நான் வந்து ரெட் சில்லி மைனிஸ் எடுத்திருக்கேன். ஸோ ப்ரீவியஸாக பண்ண மாதிரியே அதையும் ஸ்கொயர் ஷேப்பில் போட்டுட்டு பன்னுக்கு இன்பிட்வீன் வச்சுட்டு 2 sides டோஸ்ட் பண்ணி எடுத்துருங்க. உங்களோட ஆம்லெட் பன் ரெசிபி ரெடி. இந்த ஸ்நாக் ரெசிபி உண்மையாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் டைமில் இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி உண்மையாக ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.